அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல் இன்னைக்கு கலர் பசலி கீரை கட் பண்ணி எடுக்க போகிறேன் அது பொரியல் பண்ண போகிறேன் பாருங்க இந்த மலைக்கு வந்து நிறைய துளிர் விட்டுருக்கு காம்பு ஒட்டு கிள்ளி கிள்ளி எடுங்க ரெண்டாவது துளிர் வந்துடும் பசில்கீரை கலர் பசில கீரையை போட்டு கொஞ்சம் சிறுபருப்பு போட்டு நிறைய நாட்டு வெங்காயம் போடணும் போட்டு பொரியல் பண்ணால் ரொம்ப சுவையாக இருக்கும் இது ரொம்ப குளுமை ஹீட்டான உடம்புகளுக்கு இந்த கீரையை வச்சு கொடுத்தா உடம்பு குளுமையாகும் ஒரு சின்ன காம்பு வச்சாலே போதும் இந்த இதில் வந்து கொஞ்சம் ஒடிச்சு வச்சாலே போதும் நிறைய படந்துடும் இது மேலே பந்தல் வர படந்து போயிட்டு பாருங்க மேலே ஃபுல்லாக போயிடுச்சு இதுக்கு எந்த பராமரிப்பும் தேவையில்லை எந்த மண்ணுக்கும் இது வளரக்கூடியது இந்த கீரை நீங்கள் ஒரு குச்சி வச்சாலே போதும் அழகாக வந்துடும் வாரத்துக்கு ஒரு வாட்டி பசில்கீரை ஒரு வாட்டி முருங்கைக்கீரை அப்படி சமையல் பண்ணி சாப்பிடுங்கோ இவ்வளோ பசிலி கீரை பறிச்சிருக்கேன் அதோட ரச்சக்கொட்டை ரச்சக்கொட்டை இது ஒரு குச்சி வச்சேன் இந்த மலைக்கு வந்து நல்லா துளிர் விட்டுட்டு இதில் கொஞ்சம் ரெண்டும் சேர்த்து வைக்கணும் பொடியாக நறுக்கி நிறைய நாட்டு புள்ளி போடணும் போட்டு தேங்காய் துருவி போட்டு தேங்கண்ணியில் வைக்கணும் நான் வைக்கிறத என்னுடைய வீடியோவில் காட்டுறேன் இங்கே நல்லா மழை பெய்கிறதுனால செடிகள்லாம் பச்சை பசேன்னு இருக்குது பாருங்க எப்போதுமே ரெண்டு ரெண்டு கீரை போட்டு தான் நான் வைக்குவேன் இன்றைக்கி கலர் பசலையும் லெச்சக்கொட்டை இலையும் போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறேன் ரொம்ப சுவையாக இருக்கும் இதுவும் இந்த லெச்சக்கொட்டை மரத்துக்கு ஒரு கம்பு ஒரு சின்ன ஸ்கேல் அளவு உயரத்துக்கு தான் கட் பண்ணி வச்சு அழகாக துளிர் விட்டுட்டு பாருங்க இந்த கலரே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இவ்வளோ பறிச்சிருக்கேன் இதுக்கு நிறைய உள்ளி போட்டு சிறுபருப்பு இருக்கலாம் தோல் இல்லாத சிறுபருப்பு போட்டு வைக்கணும் இன்னைக்கு கூட கொஞ்சம் அதிகமாக பால்சம் பூத்திருக்கு பாருங்க இது ஃபுல்லாக இந்த மொட்டு ஃபுல்லாக பூத்தா இந்த செடி ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க